பிள்ளையாருங்க தமிழ் படிக்கிற புத்தகம் கொடுத்தாங்க, இதை வச்சு படிச்சுட்டு இருக்கிறேன். தமிழ் நடிகர் அஜித் வந்து ஒரு பாட்டு பாடுறாருல, என்னது ஒளியை கேட்டேன் ஒளியை கேட்டேன்றாருல, அது வந்து தமிழில் வந்து மங்கோலியர் ஒளியன்றான். நீங்க எங்க இருந்தீங்க, உங்க பேரு எங்க? பால்டெக்ஸ் ரோல்ல இருந்த, பேரு பாஸ்கரன். விபி கரன் கூட கூடுவாங்க. நான் வந்து படிக்கிறது வந்து மாநகராட்சி ஸ்கூலில் படித்தேன். எனக்கு இலக்கிய ஹிந்தி இலக்கிய தமிழ் தெரியல. நான் அது படிக்கிறதுக்கோசம் ஒரு பார்க்குக்கு வந்து உக்காந்தேன். அங்கே நிறைய ஹிந்திக்காரங்க வாக்கிங் போனாங்க. அவர் சொன்னார், நீங்கள் வந்து இங்கிலீஷு ஹிந்தி இதெல்லாம் படிக்கிறது தப்பு இல்லை தம்பி, தமிழில் வந்து அடிப்படையில் சமஸ்கிருதம் எழுத்து கிடையாது, இந்திய அடிப்படையை வச்சு நீ சமஸ்கிருதத்தை படி, அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியத்தை படி. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு விதமாக சொல்லிக் கொடுப்பாங்க தமிழ் இலக்கியெல்லாம். தமிழ் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சில ஸ்கூலில் வந்து பழமை வாய்ந்த தமிழில் இருக்கிற நடைமுறை தமிழ் எடுத்துன்னு வர முடியாது. திருக்குறளில் இருக்கிறதெல்லாம் அது திருக்குறளில் இருக்கிற நடைமுறை தமிழில் எழுதுனோன்னா நல்ல முழுமையான இலக்கிய தமிழ் தெரிஞ்சோம், அடிப்படை தெரியணும். அப்புறம் ஒரு இந்தியார் வந்தாங்க, நாங்கள் இந்த இடத்துல அன்னதானம் போடுற வாப்பானார், அன்னதானம் போகிற இடத்துல நிறைய இடத்துல போட்டிருந்தாங்க. அங்கே அன்னதானம் வாங்கினா இந்திக்காரங்கிட்ட இந்திக்காரங்க தமிழ் படிக்கிற புத்தகம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒருத்தர் இங்கிலீஷ் படிக்கிற புத்தகம் ஒன்று வாங்கி கொடுத்தாரு, ரெபிடெக்ஸ்னு ஒரு புக்கு. அதை வச்சு அடிப்படை இந்தியை எப்படி தமிழில் குறியில் நெடியில் இருக்குதோ இந்தியிலையும் அதே மாதிரி தீரிக சவர் சவர் இன்னும் எழுத்துக்கள்லாம் வருது. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எதை படிக்க கற்றுக்கினேன். இது சொல்கிறீங்களா, நான் ஒரு 17-18 வயசு இருக்கும்போது வந்து வெளி மாநிலம்லாம் போனேன், டெல்லி போய்க்கிறேன், கல்கத்தா போனேன். வெறும் தமிழ் தான் ஓரளவுக்கு கூட்டி படிக்க தெரியுமே தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. தமிழ் கூட்டி படிக்க தெரியும். அங்கே போகும்போது எல்லாம் வந்து மதர் லாங்குவேஜ் அதை தாய்மொழி வேறையாக இருந்தது, பயிற்சி மொழி வேறையாக இருந்தது. அவங்க கையில் போய் மதர் லாங்குவேஜை பற்றி கேட்டால் நான் என்ன பண்ண முடியும், அவங்க மதர் லாங்குவேஜில் பேசினா தான் முடியுது. நான் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வந்து கற்றுக்கணுங்கிறேன், இந்தியும் இங்கிலீஷும் தமிழும் கற்றுக்கணுங்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் இந்தி திணிப்பு போராட்டம் அப்படின்றாங்க. அதாவது வந்து இந்தி எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே திணிச்சிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இந்தி வேணாம் அப்படின்றாங்க. இங்கே வந்து இந்தி எவ்வளோ முக்கியத்துவமா இல்லை அது வேணுமா, அதனால் வந்து இல்லை இந்தி தெரிஞ்சதுனால வந்து என்னால் தமிழ் கற்றுக்க முடியாது அப்படின்னு, அது இந்தி வந்து தமிழ் அழிச்சிருமா அப்படி இல்லையா? விருப்பப்படுத்தவங்க கற்றுக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க கற்றுக்க வேண்டியது கிடையாது. என்னுடைய பாலிசா தான், விருப்பம் இருக்கிறவங்க கற்றுக்கலாம், அவங்களை வற்புறுத்தக்கூடாது. ஆனால் உணர்வு எல்லாருக்கும் ஒன்று தான், தமிழ் உணர்வு தமிழ் உணர்வு தான். தேசிய நெடுஞ்சாலையில் போகிறோம், அட்ரஸ் இல்லை, அந்த அட்ரஸை பற்றி நம்ம கேட்குறோம். மற்றவங்க மோதம் வேறு அட்ரஸுக்கு போது மொழி தெரிஞ்சால் தான் நான் அது கேட்க முடியும். சரி, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த பேப்பர் பேனா இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அது நான் வந்து ஒரு இடத்துல அன்னதானம் சாப்பாடு சாப்பிட்ருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, வேணாம் வேணாம் நீ போய் குப்பிலே இருக்கோம் எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டோ இல்லை பொட்டியோ வச்சு எடுத்துக்கிறது தான் நான் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றேன். இன்னொன்று அங்கே பேப்பரு இந்த பேனா இதெல்லாம் வந்து முழுமையான ஒரு புல் பேனாவாக கிடைக்காது எனக்கு, எல்லாமே வந்து கீஞ்சுது நொந்து போனது. அதாவது இது மாதிரி பேப்பர்லாம் வந்து நல்லா நீட்டாக இருக்குதா, இந்த பேப்பர்லாம் பாருங்கள், இந்த பேப்பர்லாம் ஓரலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே குப்பில் இருக்கிற பேப்பர் தான், அதை எடுத்து வச்சு நான் படிச்சுட்டுருக்கிறேன். சரி, இப்போ தமிழில் எவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இந்தியில் எவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, தமிழில் கற்றுக்கிறது தான் வந்து சாதாரண விஷயமா. தமிழ் வந்து எவ்வளோ வார்த்தை இருக்குது, தமிழில் வந்து பழமை வாய்ந்த தமிழ் இருக்குது, புதுமையான தமிழ் இருக்குது. அவங்களுக்கு யாருக்கும் தெரியாதே, தொழுகாப்பியத்தெல்லாம் படிக்க முடியுமா யாராலையும்? அது கற்றுக்கணும்னா வயசு ஜாஸ்தி இல்லை. நான் வந்து தமிழ் வந்து அடிப்படை தான் நான் கற்றுக்கொடுக்குறேன். எப்படி வந்து இலக்கியத்தில் ஜாயின் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாரெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தா நான் கேட்குறேன், இது வரைக்கும் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. நான் ஒரு புக்கை வாங்கினா அதில் இருக்கிற மாதிரி படிச்சுக்கிறேன். நான் வந்து சிறு வயதில் கல்வி எப்படி கற்றுக்கணும்னா அதை நான் கற்றுக்கொடுக்குறேன். அப்போ உனக்கு எங்களுக்கு யாராவது வந்து சொல்லிக் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு முழுமையான தமிழை கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது, அப்படி தானே? தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் யாரும் எது சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க சார். அதாவது மற்றவங்க உணர்வு தூண்டி விட்டு கலட்டா பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க, அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அது மாதிரி பிரச்சனை இல்லாததான் நான் தைரியமாக வந்து யாருக்கிட்டனாலும் ஹெல்ப் கேட்பேன். அது மாதிரி பிரச்சனை வரக்கூடாது எனக்கு, அதுதான் எனக்கு சந்தோஷமான வார்த்தை. மற்றவங்க வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது, நான் தமிழா நான் ஹிந்தி இன்னும் பிரச்சனை பண்ணக்கூடாது. சரி, ஓகே, உங்களோட நல்ல எண்ணம் முழுமையுடைய எங்களோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தமிழே வேணாம் அப்படின்றாங்க. இன்னொரு இங்கே இருக்கவங்க பாதி பேர் வந்து தமிழ் கற்றுக்கிறது வந்து கேவலம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பு மக்கள் வந்து இந்தியன் திணிக்கிறாங்கன்றாங்க. அப்படி இல்லாமல் ஒரு மொழி அப்படின்றது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அசால்ட்டாக சூப்பராக சொல்லிக் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. இதே மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, இவர் வந்து ஒரு எவ்வளோ பெரிய தத்துவத்தை வந்து சித்தாந்தத்தை ஒரு சின்ன லைனில் முடிச்சிட்டார். அதாவது தமிழும் முக்கியம், இந்தியும் முக்கியம், ஆங்கிலமும் முக்கியம், மொழின்றது வந்து ஒரு டூல் தானே அப்படின்னு தவிர அது ஆறாலும் திணிக்க முடியாது. எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ட்.